Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். மூணு பிள்ளைங்களுமே சரி சார், என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு என் சின்ன பாப்பா வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா, சொல்லுவா இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாவ, அம்மாவை எதுவும் கஷ்டப்படுத்தாதீங்க, அம்மா ரொம்ப பாவம், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. இப்போ வரைக்குமே அவள் அவளோட வேலையை எல்லாமே பார்த்துப்பான், பையனும் அதே மாதிரி தான் சப்போர்ட் பண்ணுவான் எனக்கு. அவனும் சொல்லுவான், ஏ வெளியில் எங்கேயும் போகாதீங்க, அம்மாவுக்கு தொல்லை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் பண்ணுவான். இப்போ 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் சார், அவன் 1st ஸ்டாண்டர்டில் வாங்கி கொடுத்த பேக் தான் சார் இப்போ வரைக்கும் அவன் யூஸ் பண்ணிகிட்ருக்கான், அதை தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். என் பாப்பாவும் அதே மாதிரி தான், கிழிஞ்ச பேக்கை சார் இப்போ வரைக்குமே நான் தச்சு கொடுத்துட்ருக்கேன். புது பேக் வாங்கி தர்ற அளவுக்கு கூட எங்கிட்ட வசதி இல்லை. நான் சொல்லுவேன், நான் வந்து ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் சார் நர்சிங்காக, ஆனால் இப்போது எனக்கு இடையில் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்னால் வேலைக்கு போக முடியல, வீட்டிலருந்தே கொஞ்சம் மாவுலாம் அரைச்சி விற்றுட்ருக்கேன், அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கேன். பசங்க எனக்கு ரொம்ப தொல்லைலாம் பண்ண மாட்டாங்க, நைட்டு என்ன இருக்கோ அதை சாப்பிடுவாங்க, இல்லைனா கூட படுத்துருவாங்க, அந்த மாதிரி தான் சார் வச்சு பார்த்துட்ருக்கேன். இதுதான் சார் நடக்கு. ஓகே ஓகே, இல்லை என்ன அம்மா உங்களுக்கு கொடுத்தாங்க சார், அது வந்து அம்மா வந்து படிச்சதில்ல சார். பரவாயில்ல கொடுங்க, நான் கேட்டுக்கிறேன். மலைலேருந்து வந்துக்கிறோங்க நாங்கள், எங்களால் படிக்க வச்சதில்ல, ஆடு மேய் சொல்லி மாடு மேய் சொல்லி தான் விட்டாங்க, பசங்களை மட்டும் படிக்க வச்சுக்கிறேங்க, ஏன்னா என் பேசுறதுக்கு எந்த விவரமும் தெரியாது எங்களுக்கு. பரவாயில்ல, எந்த ஊர்? ஜனமாத்திரி ஏரியா சார், ஜனமாத்திரி ஏரியா பக்கம் விட்டுக்கிறேங்க, ஏன்னா எங்கள் ஊர் வந்து சின்ன ஊர், குட்டி ஊர், எதுவும் பஸ்ஸு கீஸு ஆட்டோ கிட்டா எதுவுமே வரல, நடந்துதான் வேணும் பஸ்ஸுக்கு, நடந்ததான் பஸ்ல இருந்து உங்க வீட்டுக்கு எவ்வளவு, ஊருக்கு எவ்வளவு தூரம் நடக்கணும்? 60 கிலோமீட்டர் இருக்கும். 60 கிலோமீட்டர் இருக்கும் பஸ் போய் கடைசி எங்க நிக்குது? அங்க இருந்து உங்க வீடு வீட்டுக்கு எவ்வளவு தூரம் நடக்கணும்? கிராமத்துக்கு பஸ் வந்து ஜனமாத்தல் நிக்குது. சரி, ஜனமாத்தல் நின்றுச்சுனாக்கா அங்க இருந்து நடந்தவோ வேணும், ஒரு நேரம் காலையில 7 மணிக்கு வேணுங்கன்னாக்கா 1 மணி ஆயிடுது. இப்போ சார் காலையில 7 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா மதியம் ஒரு 2-3 மணிக்கு தான் போய் அங்கே சேர முடியும் சார். ஓ, ஸ்கூலுக்கு வந்து வீட்டிலருந்து ஸ்கூலுக்கு வரணும்னா ஒரு 60 கிலோமீட்டர் நடந்து வரணும், ரோடு வசதியும் இல்லை. 100 நாள் வேலையில் வந்து நாங்களே எங்களுக்காக அமைச்சிக்கிட்டது தான் ஒத்த வழி பாதை சார், அதில் தான் வரணும் ஸ்கூலுக்கு. வீட்டுக்கு எத்தனை நாளைக்கு ஒருக்கா வீட்டுக்கு போவீங்க? 1 மாதம் ஒன் டைம் தான் போயிட்டு வருங்க சார். மாதம் ஒரு தடவை போனால் எத்தனை நாள் வீட்டில் இருப்பீங்க? 2-3 நாள் இருப்போம், அப்புறமா ஸ்கூலுக்கு வந்துடுவோம் சார். அப்புறம் ஸ்கூலுக்கு வந்துடுவீங்க திருப்பி? ஓகே. இப்போ சிட்டியில் இருக்க அம்மாக்களாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக நான் பிள்ளைகளை வந்து அனுப்புகிறேன், அதுக்காக நான் இவ்வளோ செலவழிக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ செலவழிக்கிறீங்க? 5,000 to 10,000 வரைக்கும் ஆகும். மினிமம் 5,000 செலவழிக்கிறீங்க. ஓகே, வேற யார்? 5,000 சார், டான்ஸ் கிளாஸ் அண்ட் சிலம்பம் கிளாஸ் போகிறான், ஸோ அதில் காம்படிஷன்ஸ் இருக்கும், அதுக்கு அந்த டான்ஸோட காஸ்டியூம்ஸ் அதெல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேர்த்து 5,000 மாசம் அதெல்லாம் சேர்த்தா இன்னும் போகும். Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.